மண் மலர் அத்தியாயம் 13. சொல் நின்றது, செயல் தொடர்ந்தது. உயரமும் பருமனுமாக பெரிய ராட்சசன் போல் ரவிச்சந்தை நோக்கி வந்த பகவான் தாஸ் திடீரென நின்று தனது அங்கியை கலற்றி விட்டெறிந்துவிட்டு இருமுறை தனது புயங்களை வளைத்து அவை எழுப்பிய தசைப்பிண்டங்களை பார்த்து மகிழ்ந்தான். பிறகு கைகள் இரண்டையும் நீட்டிய வண்ணம் ரவிச்சந்தை அணுகினான். பகவான் தாஸ் அங்கியை கலற்றி விட்டதால் தனது அங்கியையும் கலற்றி, இந்தா பிடித்துக்கொள் என்று அதை சம்பக்கிடம் வீசிய ரவிச்சந்த் தனது மிக ஒல்லியான உடலை எதிரி நன்றாக பார்க்கும்படி காட்டினான். அவன் உடலில் எங்கும் அதிக சதைப்பிடிப்பு காணாததையும் மார்பு எலும்புகள் விலா எலும்புகள் நன்றாக தெரிந்ததையும் கண்ட சம்பக், இவரை பகவான் தாஸ் நொறுக்கி எறிந்து விடுவானே என்ற பயத்தால் சிறிது நடுங்கவும் செய்தாள். இத்தனைக்கும் ரவிச்சந்த் பகவான் தாஸை அடியோடு லட்சியம் செய்யாமல் எதிர்கொண்டான். பகவான் தாஸ் தன்னை வளைக்க நீட்டிய உலக்கை கைகளுக்குள் தானாகவே புகுந்தான். அப்படி ரவிச்சந்த் புகுந்ததால் பயங்கரமாக நகைத்த பகவான் தாஸ் தனது கைகளால் எதிரியின் மெல்லிய தேகத்தை வளைத்து இறுக்கினான். இறுக்கிய வேகத்தில் ரவிச்சந்தின் எலும்புகள் மளமளவென முறிந்துவிடும் என்ற எண்ணத்தில் அந்த ஒல்லியான தேகத்தை இருபுறமும் ஆட்டவும் செய்தான். ஆனால் அவன் முகத்தில் திடீரென வியப்பு தோன்றியது. தனது அத்தனை இருக்கலும் பயனற்று போனதை உணர்ந்தான். இவன் உடலில் தெரிவது எலும்புகள் அல்ல, அத்தனையும் எஃகு பாலங்கள், இரும்பினும் கடினமானவை என்று தெரிந்து கொண்டதால் சிறிது எச்சரிக்கையும் அடைந்து தனது போர் முறையை மாற்ற எண்ணினான். ஆனால் போர் முறையை மாற்றியது அவனல்ல, ரவிச்சந்தே மாற்றினான். பகவான் தாஸின் உலக்கை கைகளுக்குள் தானாகவே வலிய புகுந்த ரவிச்சந்த் தனது கைகளை முஷ்டி பிடித்து எதிரியின் பெரிய தொந்தியிலும் இரு விலாக்களிலும் குத்தினான். ஏதோ இரும்பு உருண்டைகள் பாய்வது போலிருந்த அந்த குத்துக்களால் அப்பா என்று வேதனை குரல் எழுப்பினான் பகவான் தாஸ். அடுத்து ரவிச்சந்த் பகவான் தாஸின் ஒரு கையை தனது இரு கைகளாலும் குறுக்கே இணைத்து விசிறவே தள்ளாடி தள்ளாடி பின்னடைந்த பகவான் தாஸ் தடால் என்று தரையில் விழுந்தான். இருப்பினும் விழுந்த வேகத்தில் எழுந்து ரவிச்சந்தின் மீது பாய்ந்து அவன் கழுத்தை பிடித்து நெரித்தான். ரவிச்சந்துக்கு மூச்சு நின்றுவிடும் போலிருந்தது. பகவான் தாஸ் வெறும் மாமிச பிண்டமல்ல என்பதையும் பலத்த அவன் தசைகளுக்கு பதில் சொல்வதும் அத்தனை எளிதல்ல என்பதையும் புரிந்து கொண்ட ரவிச்சந்த் மற்போரில் புது முறைகளை கையாள முற்பட்டான். தனது கழுத்தை பகவான் தாஸ் நெரித்த அதே சமயத்தில் தனது கையொன்றை மேலே எழுப்பி எதிரியின் வலது கண்ணில் பலமாக குத்தினான். பிறகு மூக்கிலும் முட்டியால் அடித்தான். பகவான் தாஸுக்கு ஒரு கண் தெரியாததாலும் உள் மூக்கு உடைந்து இரத்தம் கொட்டியதாலும் ரவிச்சந்தின் கழுத்தை நெரித்த கைகளை லேசாக தளர்த்தினான். அந்த சமயத்தை ரவிச்சந்த் பயன்படுத்தி கொண்டு கைகளால் பகவான் தாஸின் வயிற்றுக்கு சிறிது கீழே இடையில், அதாவது சிறுகுடல் பிரதேசத்தில் படபடவென்று 4 முறை குத்தினான். சிறுகுடல் பகுதியில் பாய்ந்த இரும்பு முஷ்டிகளால் ஏற்பட்ட வலி கண்களை சுழற்றின. அடுத்து பகவான் தாஸின் கைகளின் பிடிகளை அனாயசமாக அகற்றிய ரவிச்சந்த் எதிரியின் கால்களுக்கிடையில் தனது ஒரு காலை கொடுத்து திருகவே ஒரு முறை சுழன்று தரையில் மீண்டும் விழுந்தான் பகவான் தாஸ். இம்முறை அவன் நீண்ட நேரம் எழுந்திருக்கவே இல்லை, விழுந்த நிலையில் கிடந்தான். அவனது ஒரு கண் கருத்து மூடியிருந்தது. மூக்கின் இரத்த பிரவாகம் நிற்கவில்லை, தவிர அவன் பருமனான கால்களும் உதறின. இவற்றையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த சம்பக் பகவான் தாஸை அணுகி அவன் பக்கத்தில் உட்கார்ந்து, பகவான் தாஸ், பகவான் தாஸ் என்று இருமுறை அழைத்தாள். பகவான் தாஸ் ஒற்றை கண்ணை திறந்து அவளை நோக்கினான். உதடுகளை அசைத்தான். ஆனால் பேச முடியவில்லை அவனால் என்பதை உணர்ந்து கொண்ட சம்பக் அச்சம் ததும்பும் கண்களுடன் ரவிச்சந்தை நோக்கினாள். கவலைப்படாதே சம்பக், இவரை சில வினாடிகளில் எழுப்பி விடுகிறேன் என்று கூறிய ரவிச்சந்தும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து பகவான் தாஸின் காலில் 2-3 இடங்களில் வருடினான். சிறிது லேசாக அழுத்தினான். இந்த சைத்தியோபசாரங்களால் பகவான் தாஸின் கால்களின் உதறல் நின்றது.
அசுவாச பெருமூச்சு விட்டான் பகவான் தாஸ். சம்பக், இன்னும் எனக்கு உயிர் இருந்தால் அதற்கு நீதான் காரணம் என்றும் சொன்னான். நானா? வியப்புடன் வினவினாள் சம்பக். ஆம், உன் மீதுள்ள அன்பினால்தான் இவன் என்னை கொல்லாமல் விட்டான் என்று விளக்கினான் பகவான் தாஸ். நீங்கள் அல்லவா அவரை கழுத்தை முறித்து கொல்ல பார்த்தீர்கள் என்று கேட்டாள் சம்பக். கொல்ல முயன்றேன், ஆனால் முடியவில்லை. இவன் விஷயம் அப்படி அல்ல. இஷ்டப்பட்டால் இவன் என்னை கொன்றிருக்கலாம். இவன் மற்போர் முறை எனக்கு புரியவில்லை. நான் அறிந்த மற்போர் சாஸ்திரங்களுக்கு முற்றிலும் மாறாயிருந்தது. எங்கோ தட்டுகிறான், மின்னல் போல் ஒரு நடுக்கம் என் உடலில் பாய்ந்து செல்கிறது. பிறகு சிறுகுடலை குத்தினான், பிராணன் போகிறது. இவன் ஒல்லியாயிருக்கிறானே என்று பார்க்காதே, இவன் உடல் இரும்பு. உடல் என்று மேலும் பேசப்போன பகவான் தாஸை அடக்கினான் ரவிச்சந்த். பகவான் தாஸ், மற்போர் முறையை பற்றி பிறகு விவாதிப்போம். முன்னால் உங்கள் கண்களையும் மூக்கையும் கவனிப்போம் என்று கூறிவிட்டு சம்பக், பக்கத்தில் இருக்கும் சிறு அருவியில் ஒரு துணியை நனைத்து எடுத்து வா என்றான். அவன் சொற்படியே ஒரு துணியை நனைத்து எடுத்துக்கொண்டு சம்பக் வந்தாள். இவர் மூக்கிலும் காயமுற்று மூடியிருக்கும் கண்களிலும் நீரை பிழி என்று ரவிச்சந்த் கூற அப்படியே செய்தாள் சம்பக். நீரினால் கழுவப்பட்ட மூக்கை சிறிது அழுத்திவிட்டு இரத்த நாடிகளை தேக்கி கண்களை திறந்து வாயால் இருமுறை ஊதினான். இவ்வளவுதான் இப்போது முடியும், மீதியை உதயபூரில்தான் கவனிக்க வேண்டும் என்ற ரவிச்சந்த், எழுந்திரு பகவான் தாஸ் என்றான். தானும் உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்து சம்பக்கையும் எழுந்திருக்க செய்தான். எழுந்து நின்ற பிறகும் பகவான் தாஸின் கால்கள் ஒரு நிலைக்குள் அடங்கவில்லை. சற்று தூரம் நடந்துவிட்டு வாருங்கள், கால் திடப்பட்டுவிடும் என்று யோசனை சொன்னான் ரவிச்சந்த். அவன் சொற்படியே சிரமப்பட்டு நாலடி நடந்த பகவான் தாஸ் பிறகு சாதாரணமாக நடக்க துவங்கினான். அவன் கால்களில் இரத்தம் சுழன்றதால் கால்கள் திடப்பட்டன. அதனால் துணிவடைந்த பகவான் தாஸ் எட்ட இருந்த மரங்களை நோக்கி சிறிது வேகமாகவே நடந்தான். அப்படி அவன் நடந்து மறைந்ததும் முன்பு தான் படுத்திருந்த மரத்தடிக்கு சென்று மரத்தின் மீது நன்றாக சாய்ந்து கொண்ட சம்பக் ரவிச்சந்த் என்று அழைத்தாள். ரவிச்சந்த் இருந்த இடத்திலிருந்து திரும்பி சம்பக்கை நோக்கி என்ன சம்பக் என்று வினவினான். இப்படி வா என்று அழைத்தாள் சம்பக். எதற்கு என்று கேட்டான் ரவிச்சந்த். சொல்கிறேன், வா என்றாள் அவள். பகவான் தாஸின் மூக்கிலிருந்து வடிந்த இரத்தம் என் மார்பை நனைத்திருக்கிறது. அதை அருவியில் அலம்பிவிட்டு வருகிறேன் என்றான் அவன். வேண்டாம், அப்படியே வா. அவள் குரலில் கண்டிப்பு இருந்தது. மேற்கொண்டும் பேசாமல் அவள் இருந்த இடத்தை ரவிச்சந்த் அணுகியதும் சம்பக் ரவிச்சந்தின் கழுத்தில் தனது இரு கைகளையும் போட்டு இழுத்து அவன் மார்புடன் தனது மார்பை இணைத்து கொண்டாள். சம்பக், பைத்தியமே, உன் உடை இரத்தமாகிவிடும். ஆகட்டும், ஏன்? அது காவியம் காட்டிய வழி. என்ன சொல்கிறாய்? ராமன் காயத்தோடு உடம்பெல்லாம் இரத்தம் பெருக போர்க்களத்திலிருந்து வந்ததும் சீதை அந்த இரத்தத்துடன் ராமனை அணைத்து கொண்டாள். இது பாரத வீர மாதரின் பழக்கம், சிறந்த பரம்பரை செல்வம் என்று சொன்ன சம்பக் அவனை மேலும் இருக்கினாள். இதுவும் ராமாயணமா என்று கேட்ட ரவிச்சந்த் அவள் இதழ்களுக்கு முத்திரை பொறிக்க குனிந்தான். இதழ்கள் கூடு முன்பு சொன்னாள் சம்பக், ஆம், இதுவும் அந்த மகா காவியம்தான். காவிய தலைவனை காவிய தலைவி வரவேற்ற முறை இதுதான் என்று சொல்லி வடமொழி கவிதையொன்றையும் சொன்னாள். பிறகு இதழ்கள் கூடியதால் இருவரும் சொல் இழந்தார்கள், செயல் இழக்கவில்லை. மண்மலர் அத்தியாயம் 14. அவன் கதை. பகவான் தாஸை மற்போரில் வீழ்த்தி பிறகு அவனுக்கு உதவி செய்து எழுந்து நடக்கவிட்ட ரவிச்சந்தை அழைத்த சம்பக் அவனை மார்புற தழுவி கொண்டு அதற்கு ராமாயணத்தையும் உவகையாக கூறியது அதிக விசித்திரமாக இருந்தாலும் தாங்கள் இருவரும் சந்தித்த ஒன்றரை நாட்களுக்குள் அத்தகைய நெருக்கம் ஏற்பட்டது அதைவிட விசித்திரமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் யோசிக்கும் நிலையில் இல்லை ரவிச்சந்த். அந்த அழகி
தானாகவே வலிய அளித்த அழகிய உடலை ஆர்வத்துடன் இருக்கிய அந்த ராஜபுத்திர வாலிபன் அவள் செம்பருத்தி இதழ்களும் தன் உதடுகளுடன் இணைந்து விடவே சொல்லை இழந்தான், சுய நினைப்பை இழந்தான், சூழ்நிலையையும் மறந்தான். அவன் உணர்ச்சிகள் தன் மீது இழைந்த அந்த பூவுடலின் இழைப்பில் அது அளித்த இன்ப லாகிரியில் உழன்று கொண்டிருந்தன. மரத்தடியில் சாய்ந்து நின்ற அந்த மங்கையின் மென்மையும் திண்மையும் வாய்ந்த அழகுகள் அவனை பெரிய இம்சைக்குள்ளாக்கவே தன்னை சமாளித்துக் கொள்ள அந்த வாலிப வீரன் அவள் இதழ்களுக்கு விடுதலை அளித்து தனது முரட்டு உதடுகளை அவள் நெற்றியில் புதைத்தான். இதை கண்ட சம்பக் லேசாக நகைத்தாள். இது சரியல்ல என்று முணுமுணுக்கவும் செய்தாள். எது சரியில்லை என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்ட ரவிச்சந்த் அவள் இடையில் தனது இரு கைகளையும் தவழ விட்டு தன்னை நோக்கி நன்றாக இழுத்து கொண்டான். இந்த அவன் செய்கையால் நிலைமை தீவிரப்பட்டதே தவிர எந்த விதத்திலும் குறையவில்லை என்பதை உணர்ந்த சம்பக் இதுதான் சரியல்ல என்று முணுமுணுத்தாள். அவன் மார்பில் சாய்ந்த வண்ணம், எது? நீங்கள் நெற்றியில் முத்தமிடுவது. ஏன்? நெற்றியில் தகப்பனார் சகோதரர்தான் முத்தமிடுவார்கள். அப்படியா? ஆம், தவறுதான் என்ற ரவிச்சந்த் தனது இதழ்களை அவள் நெற்றியிலிருந்து கழுத்துக்கு மாற்றினான். சொர்க்கத்துக்கு சென்று கொண்டிருந்தாள் சம்பக். சரி சரி, அத்துமீறி போக வேண்டாம் என்று அவனை எச்சரித்துவிட்டு மரத்தின் அடியில் உட்கார்ந்து விட்டாள். இதனால் அவன் லேசாக சுயநிலை அடைந்தான். ஆகவே அவளுக்கு எதிரில் சற்று தள்ளி உட்கார்ந்தான். சம்பக்கின் கண்கள் அப்பொழுது அவனை நோக்கவில்லை, தரையை நோக்கி கொண்டிருந்தன. உணர்ச்சிகளை அவள் ஓரளவு கட்டுப்படுத்தி கொண்டதால் தரையை நோக்கியே பேசலானாள். இந்த திடீர் மாறுதல் உங்களுக்கு விசித்திரமாயிருக்கும் என்று மெதுவாக சொன்னாள். ஆம் என்று ரவிச்சந்தும் ஒப்புக்கொண்டான். அவள் பேச்சில் சகஜத்தன்மை மறைந்து மரியாதை துளிர்த்து விட்டதையும் அவன் கவனிக்க தவறவில்லை. இதை இந்த மாறுதலை நான் கூட எதிர்பார்க்கவில்லை, ஆனால் சித்தர் வார்த்தை எப்படி பொய்யாகும் என்று சொன்னாள். சித்தரா என்று வியப்புடன் வினவினான் ரவிச்சந்த். எனக்கு பெயர் வைத்தாரே அந்த சித்தர். அவர் என்ன சொன்னார்? உன்னையும் மயக்க ஒருவன் வருவான். அவன் வரும்போது உன் உணர்ச்சிகள் அசுர வேகத்தில் உந்தப்படும். அவன்தான் உன் கணவன் என்பது உனக்கே தெரியும் என்று சொன்னார். அது இன்று உண்மையாயிற்று. யாரும் நெருங்க அஞ்சும் சம்பக் தானாக உங்களிடம் வழியே வந்தாள். இதற்கு மேல் அவள் பேசவில்லை. ரவிச்சந்த் தீவிர சிந்தனையில் இறங்கினான். பிறகு தனது இடையிலிருந்து குருவாள் ஒன்றை எடுத்து முத்தமிட்டான். அதை சம்பக்கிடம் நீட்டி, இதை வைத்துக்கொள், நான் இல்லாத சமயத்தில் இது உன்னை பாதுகாக்கும், இதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது என்று கூறினான். சம்பக் அதை வாங்கி புரட்டி புரட்டி பார்த்தாள். பிறகு அதில் ஒரு பெண்ணின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததையும் கவனித்தாள். ராஜி, ராஜி என்று இருமுறை மெல்ல சொன்னாள். அந்த பெயர் எனது தாயின் பெயர் என்று சுட்டிக்காட்டினான் ரவிச்சந்த். அப்படியா என்றாள் சம்பக். அவள் இறக்கும் தருவாயில் ஒரு சபதம் செய்ய சொன்னாள். ரவிச்சந்த், என்னை போல் தன்னை தியாகம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ராஜபுத்திர பெண்ணிடம் இதை கொடு, அவளை திருமணம் செய்து கொள் என்று உத்தரவிட்டாள் என்று விளக்கிய ரவிச்சந்த், சம்பக், இதை அவள் சொன்ன சமயத்தில் அவள் ஆவி பிரிந்து கொண்டிருந்தது. இந்த கத்தியால் அவள் இரு ராஜபுத்திர வீரர்களை குத்தி போட்டாள் என்றான். இந்த இடத்தில் சிறிது நிதானித்தான். ராஜபுத்திர வீரர்களையா என்று வியப்புடன் அவள் வினவினாள். ஆம், அவர்கள் மொகலாய படையில் இருந்ததாலும் ராஜபுதனத்தில் புகுந்து அட்டூழியங்களை விளைவித்ததாலும் குருவாளால் அவர்களை கொன்றாள். அவர்களில் ஒரு வீரன் எரிந்த ஒரு குருவாள் அவள் குருதியை ஆவியை குடித்தது. ஆவி துடித்த அந்த சமயத்தில் இந்த சத்தியத்தை என்னிடம் வாங்கி கொண்டாள். ரவிச்சந்த், உனக்கு மனைவியாக வாய்ப்பவள் ராஜபுதனத்திற்கு உயிர்விடக்கூடியவளாக இருக்கட்டும் என்றாள் என் தாய். அதுதான் அவள் கடைசி வார்த்தை என்ற ரவிச்சந்த் உணர்ச்சி பெருக்கால் தலையை தொங்க போட்டு கொண்டான். பெருமூச்சு ஒன்றையும் வெளியிட்டான். சம்பக் அவன் கொடுத்த குருவாளை தனது இடையில் செருகி கொண்டாள். மரத்தடியிலிருந்து மெல்ல நகர்ந்து அவன் இருப்பிடம் வந்து அவன் தலையை இழுத்து தனது மார்புடன் அணைத்து கொண்டாள். ரவிச்சந்த், கலங்காதே. ராஜபுத்திரர்கள் துக்கங்களை பெறுவதற்கும் தாங்குவதற்குமே பிறந்தவர்கள்.
ஆனால் ஒன்று புரியவில்லை எனக்கு. அப்பேற்பட்ட தாயின் வயிற்றில் பிறந்த நீ எப்படி மொகலாயர் படையில் சேர்ந்தாய் என்று வினவினாள். அங்குதான் விதி விளையாடிவிட்டது. ராஜபுத்திரர்களுக்கும் அக்பருக்கும் நடந்த போரில் நான் குற்றுயிராக கிடந்தேன். என்னை தீர்த்து கட்ட இரு மொகலாய வீரர்கள் வாட்களை ஓங்கினார்கள். தற்செயலாக ரணகலத்தை பார்வையிட்ட அக்பர் அவர்களை தடை செய்தார். தமது யானை மீதே என்னையும் ஏற்றிக்கொண்டு சென்றார். அரண்மனையிலேயே எனக்கு சிகிச்சையும் செய்தார். எனக்கு சிறிது வலு வந்ததும் அக்பர் நான் படுத்திருந்த அறைக்கு வந்தார். கட்டிலில் என் பக்கத்தில் உட்கார்ந்தார். வீரனே, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று விசாரித்தார். குணமாகிவிட்டது என்று சொல்லி போக விடை கேட்டேன். விடை கொடுத்தார். உனக்கு வழி செலவுக்கு உனக்கு மருத்துவம் செய்தவர் பணம் கொடுப்பார் என்றும் சொன்னார். அவர் கருணை என் வாயை கட்டிவிட்டது. என் கண்களில் நீர் திரண்டது. வீரனான உன் கண்களில் நீர் வரக்கூடாது என்று புன்சிரிப்புடன் சொன்னார் அக்பர். நான் அவர் கைகளை பிடித்து கொண்டேன். அவர் என் நெற்றியை ஆதரவுடன் தடவி கொடுத்தார். இங்கு பணிபுரிய இஷ்டம் இருந்தால் பிருத்திவிராஜிடம் செல்லலாம் என்று கூறி சென்று விட்டார். பிறகு நான் அவரை பார்க்கவில்லை. பிருத்திவிராஜிடம் வேலை கமர்ந்தேன். பல போர்களில் ஈடுபட்டேன். புது புது போர் முறைகள் பழகினேன். மற்போரும் நான் மொகலாயர்களிடம் பழகியதுதான். இத்தனையும் கற்றேன். ஆனால் மன நிம்மதி இல்லை. பிறகு அக்பரின் நவரோசாவை பற்றி கேள்விப்பட்டேன். அக்பரை வெறுக்க முற்பட்டேன். மகாவீரரும் கருணை வள்ளலுமான அக்பர் கேவலம் சிற்றின்ப ஆசையால் எத்தனை இழிநிலைக்கு வந்துவிட்டார் என்று நினைக்க நினைக்க என் நெஞ்சம் குமுறி கொண்டிருந்தது. சமயம் அகப்பட்டதும் டில்லியிலிருந்து இங்கு வந்தேன் என்று தனது கதையை சொன்ன ரவிச்சந்த் சட்டென்று உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்தான். பிறகு ஆகாயத்தை நோக்கினான். வெள்ளி முளைத்து விட்டது. சம்பத், கிளம்பு, நாம் புறப்படுவோம் என்று கூறி சரசரவென்று நடந்து எட்ட புள்ளை மேய்ந்து கொண்டிருந்த அவள் புறவியை இழுத்து வந்தான். அவள் இடுப்பை பிடித்து குழந்தையை தூக்குவது போல தூக்கி புறவி மீது அவளை உட்கார வைத்து சேனத்தையும் அவள் கைகளில் திணித்தான். சந்தர், சந்தர், சந்தர் என்று கூறி அது வந்ததும் அதன் மீது தாவி ஏறினான். அடுத்து பகவான் தாஸ், பகவான் தாஸ் என்று குரல் கொடுத்தான். இவர்களுக்கு முன்பே தனது புறவியில் ஏறிக்கொண்டிருந்த பகவான் தாஸ் மலை கூட்டத்தின் மறைவிலிருந்து வெளியே வர மூன்று புறவிகளும் மலை உச்சியை நோக்கி ஏற முற்பட்டன. நீண்ட நேரம் மௌனமாய் இருந்த பகவான் தாஸ் இந்த மலை மீது ஏறி மறுபுறம் இறங்கினால் உதயப்பூர் சமவெளி வரும். உச்சியிலிருந்தே உதயப்பூர் தெரியும் என்று கூறினான். அத்துடன் சொன்னான், அங்கு சென்றதும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ராணாவிடம் நீங்களே சகலத்தையும் சொல்லுங்கள் என்று. அவன் குரலில் இருந்த வெறுப்பையும் சினத்தையும் ரவிச்சந்த், சம்பக் இருவருமே கவனித்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டார்கள். மண்மலர் அத்தியாயம் 15. ராணா கொடுத்த கடிதம். அந்த மலைக்காட்டிலிருந்து கிளம்பிய மூவரும் ஏதும் பேசாமல் நீண்ட நேரம் மௌனமாகவே பயணம் செய்தார்கள். என்றாலும் அவர்கள் மூவர் மனங்களிலும் மூன்று விதமான எண்ணங்கள் உலவி கொண்டிருந்தன. அங்கிருந்து மலை உச்சிக்கு செல்லும் பாதை மிக கடினமாக இருந்ததாலும் சில சமயங்களில் ஒருவர் பின் ஒருவராய் பயணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்ததாலும் அந்த கஷ்டங்களை அவர்கள் உள்ளத்தில் ஓடிய உணர்ச்சிகளும் எண்ணங்களும் அடியோடு அகற்றியே விட்டதால் சர்வ சகஜமாகவே பயணம் நடந்தது. பயணிகள் மூவரில் பகவான் தாஸின் மனமே பெரிய எரிமலையாக இருந்தது. அன்றிரவு தனது கண்ணெதிரில் நடந்த சம்பவங்களை நினைத்து நினைத்து அவன் துன்பத்தில் ஆழ்ந்திருந்தான். மிக ஒல்லியாய் குச்சியை போலிருந்த ரவிச்சந்த் குண்டோதரனான தன்னை அனாயசமாக மற்போரில் வீழ்த்தியதை நினைத்து இது எப்படி சாத்தியம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அவனை ஒரே பிடியில் இறுக்கி அவன் எலும்புகளை நொறுக்கி போடலாம் என்று தான் நினைத்து போக, அவனிடமிருந்து பிழைத்தால் போதுமென்ற நிலை ஏற்பட்டதை நினைக்க அவன் பெரும் பிரமிப்பை அடைந்தான். அந்த ஒல்லி கட்டை தனது வயிற்றில் குத்திய இடங்களில் அப்பொழுதும் மரண வலி இருந்ததை எண்ணி
ரவிச்சந்தின் கைகள் இரும்பினால்தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என தீர்மானித்தான். தான் தோல்வியுற்ற பின்பு மற்ற இருவரையும் தனியாக விட்டு தோப்பின் மறைவில் படுத்திருந்த போது அவர்கள் கொஞ்சி குழாவியதையும் ரவிச்சந்த் அவளிடம் ஏதோ ஒரு குருவாளை கொடுத்ததையும் நினைத்து பார்த்த பகவான் தாஸ் அந்த குருவாள் அப்பொழுதும் ராஜகுமாரியின் இடையில் செருகப்பட்டிருப்பதையும் கவனித்து இருவருக்கும் சிநேகம் அத்துமீறிவிட்டதை உணர்ந்ததால் பெருமூச்சு விட்டான். அப்பொழுது மலை உச்சி பாதை செங்குத்தாக சென்றதாலும் பகவான் தாஸின் உடல் பலுவை தாங்க முடியாததாலும் அவன் புரவியும் புஸ் புஸ் என்று பெருமூச்சு விட்டது. புரவியின் சிரமத்தை கவனிக்காத பகவான் தாஸ் ராணாவிடம் சென்றதும் இந்த ரவிச்சந்தின் சாயம் வெளுத்துவிடும் என்று தனக்குள் சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டான். பகவான் தாஸின் எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது ரவிச்சந்தின் எண்ணங்கள். யாருக்கும் கிட்டாத ஒரு ரத்தினம் தனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி குதூகலப்பட்ட ரவிச்சந்த் தான் அவளை அடைய எந்த விதத்திலும் தகுதியற்றவன் என்பதையும் உணர்ந்திருந்தான். ராஜபுத்திரர்கள் மானத்தை காக்க தலைநகர் இழந்து நாடிழந்து சுகமிழந்து அலைந்து வரும் ராணா பிரதாப்பின் மகளெங்கே அக்பருக்கு அடிமையாக இஸ்லாத்தின் கையாளாக சர்வபோகத்தில் டில்லியில் வாழ்ந்த நானெங்கே என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான். தனது தகுதியை மறந்து சம்பக்கை தான் அணைக்க முற்பட்டதும் துணிந்ததும் எத்தனை ஈனமான செய்கை என்பதையும் நினைத்து பார்த்தான். அவளை மனையாளாக மனதில் வரித்து தனது தாயின் குருவாளையும் அவளிடம் கொடுத்த தனது மடமைக்கு இணையாக எதை உலகத்தில் சொல்ல முடியும் என்று உள்ளூர கேட்டுக்கொண்டு மனமும் நொந்தான். இதுவரை செய்த தவறுகளை இனி செய்யக்கூடாதென்றும் உதயப்பூர் சென்றதும் ராணாவிடம் சொல்லிக்கொண்டு திரும்பவும் டில்லிக்கு ஓடிவிட வேண்டும் என்றும் தீர்மானமும் செய்து கொண்டான். அந்த தீர்மானம் அவனுக்கு ஓரளவு மனச்சாந்தியை அளித்தது. தான் கடக்க முயல்வது ஓட எண்ணுவது கடினமான பாதை என்றும் சொல்லிக் கொண்டான். அவன் புறவியும் உச்சத்தை எட்டி கொண்டிருந்ததால் கடின பாதையால் பெரிதாக மூச்சும் விட்டது. சம்பக்கின் மனதை பற்றி என்ன சொல்ல, அவள் இன்பத்தின் மடியில் கிடந்தாள். திராவிட சித்தர் சொன்னது எத்தனை சரியாக போய்விட்டது என்று எண்ணினாள். என்னை தேடித்தான் இவர் வந்திருக்க வேண்டும். விதிதான் இவரை டில்லியிலிருந்து கொணர்ந்திருக்கிறது. இல்லாவிட்டால் யாரிடமும் பாயாத என் மனம் இவரிடம் பாயுமா என்று நினைத்தாள். நினைப்பினால் பூரித்தாள். இத்தனை ஒல்லியாய் இருப்பவர் பகவான் தாஸை மற்போரில் மல்லாத்தி விட்டாரே, அது எப்படி? இரும்பு கைகளா இவருக்கு, அல்லது மந்திரம் தெரியுமா? மந்திரமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னை இத்தனை சீக்கிரம் வசீகரித்து இழுக்க முடியுமா? இவரிடம் தோற்றது பகவான் தாஸ் மட்டுமா, நானும் தானே என்றெல்லாம் எண்ணினாள். அத்துடன் மானத்தை காத்துக்கொள்ள அவர் அன்னை உபயோகித்த குருவாளை என்னிடம் கொடுத்தார். உனக்கு துணையாளாக வாய்ப்பவள் ராஜபுதனத்துக்கு உயிர்விடக்கூடியவளாக இருக்கட்டும் என்று அன்னை சொன்னதாக சொன்னாரே, அப்படியானால் என்னை மனைவியாக வரித்து விட்டார். இதில் என்ன விசித்திரம்? நானும் தான் அவரை கணவனாக வரித்து கொண்டேன் என்று நடந்த சம்பவங்களை எண்ணி மகிழ்ந்தாள். அவள் புறவியும் மலை உச்சி பாதையை லட்சியம் செய்யாமல் அனாயசமாக தாவி சென்றது. இப்படி பற்பல எண்ணங்களுடன் பயணம் செய்த மூவரும் மலை உச்சியை அடைந்த போது பொழுது நன்றாகவே விடிந்து விட்டதால் மலை இறக்கத்தில் தூர தெரிந்த சமவெளியில் உதயப்பூர் பார்வைக்கு மிக அழகாக இருந்தது. சித்தூரை கோட்டை விட்ட ராணா உதய சிம்மன் வீரத்தில் முன்பின் இருந்தாலும் நகர அமைப்பில் வல்லவன் என்பதை நிரூபித்தான். உதயப்பூருக்கு அருகே அவன் கட்டியிருந்த உதய சாகரம் என்ற பெரிய ஏரியின் நீர்பரப்பும் அலைகளும் கண்ணை கவரும்படியாக அமைந்திருந்தது. உதயப்பூரும் பற்பல வீடுகளுடனும் வீதிகளுடனும் அரண் போல காட்சியளித்தாலும் பழைய ராணாவுக்கு இருந்த பலவீனம் அந்த நகரத்துக்கும் இருந்ததை ரவிச்சந்த் கவனித்தான். அவன் பார்வையை சம்பக், பகவான் தாஸ் இருவருமே கவனித்தார்கள். என்ன பார்க்கிறீர்கள் என்று பகவான் தாஸ் விசாரித்தான். உதயப்பூரை பார்க்கிறேன் என்றான் ரவிச்சந்த். என்ன கண்டீர் அதில்? பகவான் தாஸின் இரண்டாவது கேள்வி முரட்டுத்தனமாக இருந்தது. பழைய ராணாவின் பலவீனத்தை கண்டேன் எரிச்சலுடன் பதில் சொன்னான் ரவிச்சந்த். என்ன பலவீனம் அது
இந்த நகரம் சொல்லுங்கள், உல்லாசத்துக்கு நல்லது, போருக்கு உதவாது என்று திட்டவட்டமாக சொன்னான். இதை கேட்ட சம்பக் பிரமித்தாள். ராணா பிரதாப்பின் கருத்தும் அப்படியே இருந்தது அவளுக்கு தெரியும். அதனால் பகவான் தாஸை நோக்கினாள் அவள். பகவான் தாஸும் அவளை நோக்கினான். அடுத்து யாரும் பேசவில்லை. உதயப்பூர் நோக்கி புறவிகள் நகர்ந்தன. உதயப்பூரை கதிரவன் அழகு செய்ய தொடங்கினான். அதன் அழகிய மாளிகை மகுடங்கள் சூரிய வெளிச்சத்தில் பளபளத்தன. இத்தனை பளபளப்பும் அந்த நகரின் பாதுகாப்பை பளபளக்க செய்ய முடியாது என்ற நினைப்புடன் அந்த நகரில் பிரவேசித்தான் ரவிச்சந்த். அவன் இதயத்தை ராஜபுதனத்தின் அவல நிலை சம்மட்டி கொண்டு அடித்து கொண்டிருந்தது. உதயப்பூரில் தரித்திரம் குடிகொண்டிருந்தது. மக்களிடம் செல்வம் குறைந்திருந்ததை அவன் கண்டான். ஆனால் அதன் வீதிகளில் சென்ற ராஜபுத்திர வீரர்கள் மட்டும் தலை நிமிர்ந்து சென்றதையும் கவனித்த ரவிச்சந்த் ராணா பிரதாப்பை அதிர்ஷ்டக்கட்டை என்று சொல்ல முடியாது என்று தனக்குள் சொல்லி கொண்டான். இப்படி நினைத்து நகருக்குள் வந்ததும் அதுவரை உடன் வந்த சம்பக் திடீரென பக்கத்து வீதி ஒன்றில் மறைந்து விட்டாள். அதனால் அவளை தேட முயன்ற ரவிச்சந்தை, சம்பக்கை பிறகு சந்திக்கலாம், தற்சமயம் என் இல்லத்தில்தான் தாங்கள் தங்க வேண்டும் என்று கூறி தமது இல்லத்துக்கு அழைத்து சென்றான் பகவான் தாஸ். அங்கு ரவிச்சந்துக்கு தனி அறை ஒதுக்கிவிடப்பட்டது. சகல சௌகரியங்களும் செய்து கொடுக்கப்பட்டன. அவன் நீராடி உணவு அருந்திய பிறகு ராணாவிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை பகவான் தாஸே கொணர்ந்தான். ராணா பிரதாப் ரவிச்சந்தை உதயசாகரத்தின் கரையில் இருந்த சிறு தோப்பில் சந்தித்தார். அவர் கையில் ஒரு கடிதம் இருந்தது. இதை படி என்று ரவிச்சந்திடம் கடிதத்தை கொடுத்தார். ரவிச்சந்த் படித்தான், பிரமித்தான். இது நமக்கு நல்லது என்று ஒரு திட்டத்தையும் ராணாவிடம் சொன்னான். இம்முறை ராணா பிரமித்தார். நீ ராஜபுத்திரன் தானா என்று குழைவுடன் கேட்கவும் செய்தார்.